பேசுனா அம்மா எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? நான் என் பிள்ளைக்காக காலையில எழுந்திரிச்சு என்னுடைய பிரயாசத்தெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன், ஆனா அவளும் சொல்றா நான் செஞ்சு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்ல எப்படி இருக்கும்? அப்ப அதை நீங்க அவமதிக்கிறது ஒப்பா இருக்கிறது. அப்படின்னா இயேசு கிறிஸ்து செய்து வைத்தத நீங்க விசுவாசித்து நீங்க எடுக்கலன்னா அப்ப தேவன் நீங்க அவமதித்ததுக்கு ஒப்பா இருக்கிறது. அதனால தேவன் உங்களுக்கு செய்த காரியங்களை என்னைக்கு நீங்க விசுவாசித்து அதனுடைய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சுதந்திரித்து கொள்கிறீங்களோ அன்னைக்குதான் உங்களுடைய வாழ்க்கைய ஒரு வெற்றி உள்ளதா இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின்படியும் செய்யலாம், ஆனா உங்களால் முடியாது. ஏனென்றால் ஒரு காரியத்தில் நீங்க மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே தப்பாயும். நீங்களா எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படிதானே, எக்ஸாம் எழுதும் போது ஒரு 10 மார்க் கொஸ்டினா இருக்கும், அது தொடர்ந்து நீங்க அப்படியே எழுதிட்டே வரும்போது ஒரு நம்பர் அதில் நீங்க விட்டுட்டீங்கன்னா டோட்டல் ஃபுல்லாவே அவுட், தப்பு. அப்ப அது ஃபுல்லாவே தப்பாயும் அப்படிதானே. அதே போலதான் நீங்களா ஒரு காரியத்தை செய்யும் போது தப்பு தப்பா செய்வீங்க, அது முடிவு கடைசியில உங்களுக்கு நல்லா இருக்காது. அதனால எல்லா காரியத்தையும் சகல சம்பவத்தையும் உனக்காக சிலுவைய செய்து முடித்தேன் என்று சொல்கிறார். அவைகளை என்னைக்கு நம்ம விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையில நம்ம சுதந்திரித்துக் கொள்கிறோமோ அன்னைக்குதான் நித்திய ஜீவன் உண்டாகிறது. நியாய பிரமாணத்தின் மூலமாக ஒரு எஜமான் ஒரு அடிமை கூலி தான் கிடைக்கும். ஆனா புதிய உடன்படிக்கையில அப்பா பிள்ளை உறவு அவருக்குள்ளது எல்லாமே நமக்கு தான். உங்களுக்கு எது வேண்டும் என்பதை நீங்க எடுத்துக்கொள்கிறவர்களா இருக்கணும். உங்க ஆத்மாவானது எதை விசுவாசிக்கிறதோ அது உங்களுடைய வாழ்க்கையில அது பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. உங்களுடைய ஆத்மா என்னுடைய ஆவியில தேவன் சகலவற்றையும் எனக்கு நன்மையாய் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் என்பதை உங்க மாம்சம் அதாவது உங்க மாம்சத்துல ஒண்ணுமே இல்லை, என் ஆவியில தான் வச்சிருக்கிறார் என்பதை நீங்க என்னைக்கும் ஆத்மா விசுவாசிக்கிறதோ அன்னைக்குதான் உங்க சரீரத்தை நன்மைகளை நாம் எடுத்துக் கொள்ளும் போது நிச்சயமாகவே நாம் அதை ஆசை